தினம் மக்கள் மாமன்ற தலைவர் சிஎஸ் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே ஒரு விழா என்று கருதி நான் அதை மனதார மகிழ்வுகளை வரவேற்கிறேன். சிஎஸ் என்பவர் திருப்பூரிலே தோன்றிய மாமனிதர். திருப்பூரிலே ஒரு அரசாங்கம் செய்கின்ற ஒரு வேலையை ஒரு தனிநபர் செய்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவரோட சிந்தனை வேறுபட்டதாக இருக்க வேண்டும். அப்படி சிந்தனை மக்களுக்கானதாக வேறுபட்டதாக இருந்ததாக காரணத்தால்தான் அவர் அந்த இடத்தை தேர்வு செய்து அதை யாருக்கும் கைப்பற்றி விடாமல் தமிழுக்காக பாடுபட்ட, தமிழ் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் உருவாக்கி இருக்கின்றார். அந்த ஆசைப்பட்ட அவர் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைய தினம் மக்கள் மாமன்றத்திலே ஒரு தமிழ் எழுத்தாளர்கள் சங்கமம் என்கின்ற அந்த நூல் வெளிவர இருக்கிறது. ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது, அதற்கு முன்னும் வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மாமன்ற இதழ் என்று நான்கு பக்கங்கள் கொண்ட ஐயா சுந்தரராஜ அடிகளார் அவர்களும், குடியரசு அவர்களும், சிஎஸ் அவர்களும், நாகேஸ்வரன் ஐயா அவர்களும் தொடர்ந்து வெளியிட்டு வந்தார்கள். ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால் நின்று விட்டது நடக்கிறது தெரியாது. நான் அவரோடு இணைந்த பின்னால் ஐயா இந்த மாதிரி நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீர்கள், தமிழ் எழுத்தாளர்கள் சங்கமம் என்கின்ற பெயரிலே நாம் இயங்குவோம், நீங்கள் முழு ஒப்புதைப்பு கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார், தமிழ் எழுத்தாளர் சங்கமம் என்கின்ற பெயரை கேட்டாலே இது ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி போகும் என்பது எனக்கு தெரியும். அந்த வகையில் இந்த மண்டபத்தை விரிவுபடுத்த வேண்டும், மண்டபத்துக்கு வருகின்றவர்கள் கழிப்பறை வேண்டும், அப்போதுதான் அங்கே கூட்டம் நடத்தினால் சிறுநீர் கலைக்கு பெண்கள் வருவார்கள், ஆண்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கழிப்பறையை கட்ட வேண்டும் என்று சொன்னார். கழிப்பறையை கட்டிய பின்னால் தண்ணீர் வேண்டும், பெரிய டேர் வேண்டும் என்று சொன்னார். அதெல்லாம் கேட்கின்ற போது ரோட்டைக்குள்ள கொடுக்கறது தயாரானார்கள். அதே போல டேங்க் கட்டியாச்சு, லெட்டின் கட்டியாச்சு, இனி நாம் தமிழுக்காக பாடுபடும் போது தமிழ் அன்னை வேணும் என்று சொன்னார். அதையும் ஏற்பாடு செய்தாச்சு. திருவள்ளுவருக்கு சிலையும் அமைத்தாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, இனி நீங்கள் தொடங்கலாம் என்று சொன்னார். அதற்கு முன்னால் பல மீட்டிங்கள் நடந்தது, எப்படி தொடங்குவது, யாரை சந்திப்பது என்றெல்லாம் செய்வது. நான் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கும் போன் செய்து கவிதை கொண்டுவார்கள், போட்டா கொண்டுவார்கள், நீங்கள் வந்து மக்கள் மாவட்ட செலவில் உங்களுடைய பொறுப்புல வரக்கூடிய புத்தகம் வந்து தமிழ் எழுத்தாளர் சங்கமம் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் கவிதைகள் வாங்கி அதை அவர்களுடைய கைப்பாவைக்கு கொண்டு சென்றோம். அதுவும் இடையிலே நின்று கூட ஆகிவிட்டது. அப்போதுதான் மனோகர் அவர்கள் கை கொடுத்தார். எனவே இது நிற்கக்கூடாது, நீங்கள் எல்லாம் ஒரு தூணாக இருந்து தமிழ் எழுத்தாளர் சங்கமத்தினுடைய நூலை இந்த கட்டி தொட்டி எல்லாம் கொண்டு செல்வதற்காக நாங்கள் நாலு பேர் கொண்ட குழு அதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாலு பேர் நான் ஒருத்தர், வால்முத்து ஐயா ஒருத்தர், நாதன் வெளிநாதன் ஒருத்தர், ஆலம்பாபு ஒருத்தர், இவர்கள் இடைவிடாமல் அதை பணியாற்றி 500 புத்தகங்கள் அச்சடித்து ஒருவருக்கெல்லாம் கொடுத்து விளம்பரம் கொடுத்து புத்தகத்தில் இளம்பரம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நேரத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் அவருக்கு பக்கா பணமாக இருந்தது அவருடைய சிந்தனையிலும் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். அந்த சிந்தனை தான் மாற்று சிந்தனை என்று பொருள். என்னவென்றால் நாம் பிறந்த நாள் கொண்டாடுவோம், பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒரு வயது பூர்த்தியாகிவிட்டது என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு வயது பூர்த்தியாகவில்லை, அவரை தப்பாக கொண்டாடுகிறார் என்று அவர் சொல்லுவார். எப்படி என்று கேட்டால் அவர்களுக்கு கருவிலே உருவாகின்ற நாளை குறித்துக் கொள்ளுங்கள். கருவிலே உருவாகி பிரசவம் ஆகின்ற நேரத்திலே 10 மாதம் தான் அவர்களுடைய கலந்து குழந்தை பிறந்தாங்க. 10 மாதம் தான், அந்த 10 மாதத்தில் ஒவ்வொரு சாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பின்னால் குழந்தை வளர்ந்து 2வது ஆண்டு கொண்டாடுவார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய பிறந்த நாளில்